இன்னைக்கு நாம பார்க்க போறது டாஸ்க் நேம் B for ball, C for catch. Ball catch, ball catch, ball catch. இந்த ball catch டாஸ்க்ல பால கரெக்ட்டா பிடிச்சாங்களோ இல்லையோ ஆனா என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்கு. எந்த அணியினர் எந்த அளவிலான பந்துகளை பிடிக்கிறார்களோ அதற்கேற்றவாறு உங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்த சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன்ல கொடுக்கிற டாஸ்க்லாம் இருக்கே. பால் கேட்ச், பால் கேட்ச். சரி குடுக்கிறது மொக்க டாஸ்கா இருந்தாலும் அந்த மொக்க டாஸ்க எவ்வளவு மொக்கையா பண்ண முடியுமோ அவ்வளவு மொக்கைக்கு ட்ரை பண்றாங்க. அதுலயும் நம்ம குட்டி ஸ்நேகன் இருக்காரே. பிக் பாஸ் சொன்ன டாஸ்க் என்னது, பால் குழாயில இருந்து வெளியே வரும், யார் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ். இதுல நீ அங்க கைய வைக்காத, நீ இங்க கைய வைக்காதன்ட்டு இங்க வைக்க வேணாம் அப்படின்னு சொன்ன. எவ்ரி டைம் நீ வச்சிருற. லாஸ்ட் டைம் நான் உன் பக்கத்துல நிற்கும் போது நீ நின்னதே எப்படிதான் நின்ன, வந்த பால் அப்படியே அழகா பிடிச்ச. நீ நின்னதே எப்படிதான் நின்ன, வந்த பால் அப்படியே அழகா பிடிச்ச. அண்ணா இதுக்குள்ளே எடுத்துட்டு போன வைக்க வேணா நீ தான் சொன்ன. நான் எவ்ரி டைம் நீ வச்சிருற. கை வைக்க வேணாம்னு சொன்னது கூட ஓகே தான், ஆனா குட்டி ஸ்நேகன் சார் நீங்க நின்ற பொசிஷன் இருக்கே. குட்டி சேகன் சார் இதுல நான் என்ன கேக்குறேன், பாலாக்கு 6 கிலோமீட்டருக்கு பின்னாடி போய் நின்னுட்டு நீ அப்பா கேட்ச் பிடிச்ச அப்படின்னு கேட்டா இத என்னன்னு சொல்றது? இல்ல குட்டி சேகன் சார் நீங்க பிடிச்ச கேட்ச் கூட இவ்வளவு ஆனந்தமாக மாட்டீங்க, ஆனா இந்த விஷ பாட்டில் இல்ல கேபி கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க அவ்வளவுதான். ஐயோ போச்சா, நம்ம நினைச்ச மாதிரியே விஷ பாட்டில் கேட்ச புடிச்சிருச்சு. இப்ப நம்ம குட்டி ஸ்நேகன் சாருக்கு வேலை வந்துருச்சே, என்ன செய்ய போறாரோ தெரியலையே. ஐயோ ரொம்ப லெந்தா போயிட்டு இருக்கு சார். சார் குட்டிசேகன் சார் முடிஞ்சிருச்சா? குட்டிசேகன் சார் இன்னைக்கு ஃபுல்லா பிஸி தான் போல இருக்கே. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் யாரு பேசிட்டு இருக்கத காமிச்சாலும் குட்டிசேகன் சார் மட்டும் அதே போஸ்ட்ல தான் பாருக்காரு. என்னது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுறலாங்க, ஆனா கேபிய கூப்பிட்டு வச்சுட்டு மணி ஹிஸ்ட்ல வர ப்ரொஃபசர் கேரக்டர் மாதிரி ஒரு ஐடியா போட்டாரு பாருங்க, எனக்கெல்லாம் குபீர் சிரிப்பு. எனக்கெல்லாம் குபீர் சிரிப்பு. இதுல கேப்ல ஒரு விஷயம் பண்ணாரு பாருங்க, அதான் ஹைலைட். இவரு சொல்லிட்டு இருக்க ஐடியாவை எதிர் டீம்ல இருக்கவங்க கேட்டுருவாங்களாம், அதுக்காக ஒரு சின்ன சைலன்ஸ் விட்டு ஒரு லுக் விட்டாரு பாருங்க. வயிறு வலிக்கிற அளவுக்கு சிரிச்சிட்டாங்க.
பிக் பாஸ்ன்ற டைட்டிலே இங்கிலீஷ்ல வச்சிருந்தாலும் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள இங்கிலீஷ்ல யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸே. ஆனா நேத்து ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்க. டாசியர்னா என்ன கேபி? இதுடா டாசியர்னா இது. ஆ இது என்னதான் மீனிங் தெரியாட்டாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டானுங்க பாருங்க. பிசபாட்டில் அது வாழ்க்கையிலே ஒத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இதுதான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லன்னு நினைக்கிறேன். ஒத்துக்குறோம் ஓபனா. டாஸ்க் லெட்டர் மற்றும் டிராசியர்னா இதுதானான்னு சொல்லுங்க. இவ்வளவு நேரமா கையில வச்சிருந்தீங்களே அதான் டாஸ்க் லெட்டர் மற்றும் டிராசியர். ஆனாலும் இந்த சம்பவத்தை பிக் பாஸே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் பிக் பாஸுக்கு எந்த மாதிரி பிக் பாஸ் எபிசோடுக்கு 1 hour கண்டென்ட் கிடைக்கலன்னு வைங்களேன், கண்ட கன்றாவியெல்லாம் போடுவாங்கன்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் தான் இப்ப நம்ம பார்க்க போறது. பின் குறிப்பு எனக்கும் கண்டென்ட் கிடைக்கலன்னா இந்த கன்றாவியெல்லாம் போட வேண்டியதா போச்சு. மத்த சீசன்லயும் மொக்க டாஸ்க் கொடுப்பாங்க, பட் அந்த மொக்க டாஸ்க வந்து ரொம்ப சுவாரஸ்யமான டாஸ்கா வந்து பிளேயர்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இங்க அந்த மொக்க டாஸ்க இன்னும் மொக்கையா தான் மாத்திட்டு இருக்காங்க. எப்பதான் வெறித்தனமான கேம்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறது தெரியல. மத்த சீசன்லயாச்சும் நல்லா பண்ணிட்டு எனக்கு இந்த பிளேஸ் வேணும் உனக்கு இந்த பிளேஸா அப்படின்னு அடிச்சுப்பாங்க. பட் இந்த சீசன்ல எல்லாரும் ஒக்கையா பண்ணிட்டு அதுலயும் டாப் 10 அடிச்சுக்கிறாங்கன்றதுதான் பெரிய காமெடியா இருக்கு. அண்ட் இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸ் விட்டு எவிக்ட் ஆகி போறதுக்கு எந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தகுதியுள்ள கண்டஸ்டன்ட்கள் மட்டுமே வாழ வேண்டிய இடம் இது. தயவு செய்து ஓட் பண்ணும் போது யாருக்கு ஓட்டு போடுறோம், யாரை சேவ் பண்றோம் நல்லா யோசிச்சுக்கோங்க. அண்ட் இப்ப இருக்க கண்டஸ்டன்ட்ல உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட்னா யாரு அப்படிங்கறதையும் மறக்காம சொல்லுங்க. மறக்காம கீழ வந்து ஒரு சோப்பு கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பாத்துட்டீங்களா? எஸ் அதை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நானும் உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இஸ் பை ஃப்ரம் ஷஃபி. டாடா, பை பை, அண்ட் டேக் கேர். அமுகு டுமுகு அமால் டுமால்.